யோ தரியானே நான் சும்மா நிக்கிறேன் சும்மா நடுராத்திரில ஏன் வீட்டு வாசல்ல ஏன்டா நிக்கிறேன் ஏன்டாவா என்ன கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுற பல்ல உடைச்சிருவேன் அயோக்கியப்பையல இந்த பாறா நடு ரோட் நான் நிப்பேன் இது கவர்மெண்ட் இது டாக்ஸ் கட்டற என்ன ஏவடா கேக்குறதே ஏம்பா சங்கர் யார்பா அது யாருன்னு தெரியலப்பா முழியே சரியில்ல சொல்ல மாட்டேங்கறான் போன வாரம் மளிகை கடை கோபால அவன் பொண்டாட்டியோட படுத்திருந்த போது எவனோ ஒருத்தன் ஜன்னல் வழியா எட்டி பார்த்தானே அவன மாதிரியே இல்ல இவன் எந்த ஆள் மாதிரி இருக்கு யார் பொண்டாட்டி யாரா பார்த்தா அது உங்களுக்கு பழக்கம் ஆமாயா அந்த ஆள் மாதிரியே தான் இருக்கு யோ நில்லையா என்ன அது எல்லாரும் வர்றீங்க நரேந்திரா இந்தாப்பா நில்ல இங்க வாயா இந்த நேரத்துல எங்க போயிட்டு வரா வந்து செகண்ட் ஷோ சினிமா போயிட்டு வர்றேன் என்ன கதைய விடுற இந்த ஏரியாவுல சினிமா தியேட்டரே இல்ல எடியா கவுண்டர் பையல சார் வீணா என் பேர்ல சந்தேகப்படாதீங்க நான் ஒரு அட்வொகேட் அட்வொகேட்டா அட்வொகேட்டா கவுண்டர் ஃபைல் கிரையரா எட்ரா கவுண்டர் ஃபைல இத பாருங்க பாடா போடான்னு மரியாதை குறைவா பேசாதீங்க அட்வொகேட் சந்திரசேகர்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அது நான் தான் முதல்ல சினிமாவுக்கு போயிட்டு வந்தாங்கற இப்போ என்னடானா அட்வொகேட்ங்கற உன்னை இப்படி எல்லாம் கேட்டா சரிப்படாது நட ஸ்டேஷனுக்கு இத பாருங்க வாயா வாயாடுங்க யோ கேகே இத்தனை நாள் எங்க போனே அது ஒண்ணு இல்ல ஊர்ல எங்க மாமாவதர் தவறி கணத்துல விழுந்துட்டு தான் செய்து வந்தது அதான் பாக்க போயிருந்தேன் பிரபாமே என்ன ஒண்ணு ஆகல அவர் வீந்த கணத்துல தண்ணி இல்ல அதான் அவரே மெதுவா விழுந்து வெளில வந்துட்டாரு வக்கீல் சார் வக்கீல் சார் வக்கீல நேத்து ராத்திரியில இருந்து காணோம் காணமா உங்க கூட தானே வந்தாரு ஆமாமா நேத்து ராத்திரி நாங்க ரெண்டு பேரும் தான் ஒண்ணா வெளியே போனோம் திரும்பி வரைச்சா ஆள காணோம் காணமா அடப்பாவி நான் இல்லாத போது வக்கீல கொலைப்பட்டா போல இருக்கு उड़ी உறவு பூரா ஒத்தனை குடுக்கணும் தவுட ரெடி பண்ணு வெண்ணி எண்ணெய் போ என்ன பாக்குற ஒத்தனை குடுத்துட்டு வர அம்மா அப்பா இந்தாப்பா உன் ஃப்ரெண்டுக்கு கோர்ட்ல தண்டனை கொடுத்தாச்சு நீ வந்தது லேட்டு இனிமே இந்த கேஸ்ல என்னால எதுவும் பண்ண முடியாதா ஒரு வக்கீல வச்சு கேஸ் நடத்த என் ஃப்ரெண்டு நரேந்திரன் ஒத்துக்கல ஏப்பா நோயாளிய கேட்டுக்கிட்டா வைத்தியம் மறந்து கொடுப்பான் ஆல்ரெடி இந்த கேஸ் முடிஞ்சு போச்சு இனிமே இத ரீ ஓபன் பண்ண முடியாது சார் நீங்க அப்படி சொல்ல கூடாது சார் உங்களால தீக்க முடியாத கேஸ் எதுவுமே இல்லன்னு எல்லாரும் சொல்றாங்க நீங்க மனசு வச்சா எனக்கு உதவலாம் சார் நீ சொல்றது அத்தனையும் உண்மை சட்டத்துல இருக்கிற பாயிண்ட்ஸ் அத்தனையும் அத்துமுடி எனக்கு பெரிய பெரிய வக்கீல் ஜட்ஜஸ் எல்லாம் என் யோசனையை கேட்க என் வீட்டுல கியூ நிப்பானுங்க ஞாபக சக்தியில நான் ஒரு கம்ப்யூட்டர்னு பாபநாசம் பரமசிவன் அடிக்கடி சொல்லுவார் யார் சார் அவரு அவர் எங்க அப்பா தான் சார் அவர் மட்டும் இல்ல எல்லாரும் உங்களை பத்தி நல்லா சொன்னதுனால்தான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன் சரி நீயே என்ன பத்தி இவ்வளவு தூரம் பெருமையா பேசுறதுனால உனக்கு உதவி பண்றேன் ஆனா உன் ஃப்ரெண்ட் இந்த கேஸ்ல எனக்கு ஒத்துழைப்பானா நிச்சயமா ஒத்துழைப்பார் சார் இன்று போய் நாளை வா யோசிச்சு வைக்கிறேன் தேங்க்யூ சார் போ எல்ல சமையலே என்னயா இப்படி ஒரு பைத்தியகாரத்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கிற குற்றம் செஞ்சவன்லாம் குற்றத்தை ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு வந்துட்டா கருப்பு கோட்டு போட்டு அலையிற எங்களுக்கு எல்லாம் என்ன மரியாதை என்ன யாரு இது வக்கீல் உங்களுக்கா கூட்டிட்டு வந்தேன் நடந்ததை பத்தி நீ கவலைப்படாத தைரியமா இரு உன்ன நான் காப்பாத்துறேன் எப்படி காப்பாத்துவீங்க எப்படி காப்பாத்துவேன் நல்ல ஆளப்பா வெத்தலை கடை சண்முகம் கொலை வழக்கு கேள்விப்பட்டிருக்கியா பட்ட பகல்ல பசார்ல பல ஆயிரக்கணக்கானவங்க மத்தியில அவன் மச்சனை சோமவனை கொலை பண்ணான் கொலை பண்ணிட்டு நேரம் என்கிட்ட தான் வந்தான் நான் என்ன பண்ண தெரியுமா பல பேரை புடிச்சு அவன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பஸ் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான்னு சர்டிஃபிகேட் வாங்கினேன் அதே சர்டிஃபிகேட்ட கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண கேஸ் ஜெயிச்சு போச்சு பேச ஜெயிச்சிட்டு வெளியில வந்தா எனக்கு முதல் மாலை போட்டவனே அந்த கொலகார சோமுதான் ஜனா என்ன இதுல வேண்டாத வேலை இல்ல இந்த கேஸ்ல அப்பீல் பண்ண முடியும்னு வக்கீல் சொல்றாரு அப்பீல் வக்கீல் சார் நான் கொலை பண்ணலன்னு எப்படி நிரூபிப்பீங்க உனக்கு பைத்தியா என்ன முழிக்கிற அப்பீலுக்காக அப்படி விடுவேன் நீ புத்தி சுவாதீனம் இல்லாம இருந்தப்போ அப்படி எல்லாம் நடந்துகிட்டேன்னு கேஸ நிரூபிப்பேன் வக்கீல் சார் இது ஏற்கனவே முடிஞ்சு போன கேஸ் இது போய் மறுபடியும் கலர வேண்டாம்
எனக்கு என்ன ஒரு உதவி செய்ய முடியுமா? என்ன? எனக்கு கடிச்சிருக்கிற ஆயுள் தண்டனையை தூக்கு தண்டனையா மாத்த முடியுமா? ஏப்பா, இவன் நிஜமான பைத்தியக்காரன் தான் போல இருக்க. உனக்கு மறுபடியும் சொல்றேன், இனிமே என்ன பார்க்க வராத, வேலை இல்லாத வக்கீல் எல்லாம் கூட்டு வராத. டேய், என்னடா விளையாடுறீங்களா? போறதுக்கே கூட டைம் இல்லாம கோர்ட்லயே சுத்திக்கிட்டு இருக்கற, இங்க கூட்டி கொண்டாந்து என்ன பைத்தியக்காரன் ஆக்கிட்டிய? ப்ளடி ஃபூல். சார், என்ன நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? எங்க இந்த ஜனாப்பைய எங்கயாவது ஒழிஞ்சிட்டு இருக்கானா? அவன் ஒரு விளையாட்டு புள்ள சார். ஜெயிலுக்குள்ள இருக்கிற நானே எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். அப்புறம் இவன் என்ன வெளியே கொண்டு வரணும், காப்பாடணும்னு கடன் குதிக்கிறான். கொஞ்சம் விட்டா நான் தான் இந்த கொலையை பண்ண, என்ன தூக்கி உள்ள போடுங்கன்னு சொன்னாலும் சொல்லுவான். வக்கீல் சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த ஜனாப்பையில பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட சொல்லுங்க, ஜனா உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், வெளியே வாங்கின கடன் எல்லாம் அடைக்கணும், இந்த மாதிரி பொறுப்பான வேலையெல்லாம் இருக்கிறப்ப சும்மா சும்மா இந்த நரேந்திர பையில பாக்கிறதுக்கு ஜெயிலுக்கு போகாதேன்னு சொல்லுங்க. என்ன சொல்றீங்க? ஒரு புத்தகத்துக்கு அவார்டு வந்துட கூடாது, எல்லாரும் அதே புத்தகத்தை கேட்டு அலைவாங்க. ஹலோ, என்ன ஒரு நிமிஷம், உங்களுக்கு என்ன ராம் நரேந்திரன் எழுதின ஏதோ ஒரு மனிதன் தானே வேணும்? அது அவுட் ஆஃப் ஸ்டாக், இன்னைக்கு போய் நாளைக்கு வாங்க. சொல்லுங்கம்மா. சார், ராம் நரேந்திரன் எழுதின வேற புத்தகம் ஏதாவது இருக்கா? அவர் எழுதினது ஒரே ஒரு புத்தகம், இதோ ஒரு மனிதன், அது அவுட் ஆஃப் ஸ்டாக், நீங்க போயிட்டு அடுத்த வாரம் வாங்க சார். ஏய் சடாச்சாரம், வாசல் ஒரு போர்டு எழுதி ராம் நரேந்திரன் எழுதின இதோ ஒரு மனிதன் அவுட் ஆஃப் ஸ்டாக் சொல்லுங்க மேடம். எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க, மிஸ்டர் ராமுடைய அட்ரஸ் தானே எழுதிங்க? மிஸ்டர் ராம், கேரப் அட்வொகேட், பி ஏ சந்திரசேகர், நம்பர் 7 வைத்தியராமன் ஸ்ட்ரீட், டி நகர், மெட்ராஸ் 17. அடடே நீயா, என்னம்மா புருஷனை பிடிக்கல, டைவர்ஸ் வேணும்னா வாங்கி கொடுத்தேன், இப்ப என்ன சேரணுமா? வா, சேர்த்து விடுறேன். குளிர்காலம் தனியா இருக்க முடியாது. என் தொழில் எவ்வளவு கேவலமா போச்சு. யார் நீ? சார், நான் ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டர், நாவலாசிரியர் நரேந்திரனை பாக்கணும். முதல்ல வெளியில போ, வெளியில போ. இந்த வீட்டுக்கார கிளவிய சொல்லணும், தெருவுல போறவங்க வர்றவங்க எல்லாம் மாடிக்கு அனுப்பிச்சா, நீங்க வந்து நரேந்திரனை பாக்கணும், சுரேந்திரனை பாக்கணும், இங்க ஒரு வயலு கிடையாது. முதல்ல வெளியில போ. வந்துட்டாளுங்க. கமலகண்ணா, முட்டை ஆம்லெட் ரெடியா? சும்மா அவசரப்படாதீங்க, நானும் காலையில இருந்து கோயில் தான் உட்காந்துட்டு இருக்கேன், இன்னும் முட்டை போடல. உங்க அவசத்துக்காக நானா முட்டை போட முடியும்? அட முரட்டு போதே, ஓ முட்டை வேண்டா தீமா. என்ன இன்னா, நீ போவே இல்லையா? சார், நான் ஒரு ஜர்னலிஸ்ட், மிஸ்டர் நரேந்திரனுடைய ஃபேன். நீங்க திட்டினாலும் சரி கத்தினாலும் சரி, இன்னைக்கு பூரா இங்கே இருந்து அவரை பார்த்துட்டு தான் போவேன். பத்திரிக்கை நிருபரா? உன் பேர் என்ன? அனிதா. இப்ப நீ நரேந்திரனை பார்க்கணும், அவ்வளவுதானே? ஆமா சார், அதுக்கு மட்டும் நீங்க பர்மிட் பண்ணீங்கன்னா I'll be extremely grateful to you. நரேந்திரனை நீ பார்த்தாச்சு, இப்ப நரேந்திரன் கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கிற. ஆமா அம்மா, நாவலாசிரியர் நரேந்திரன் நான் தான். நிஜமாவா சார்? என்னால நம்பவே முடியல. வேணா கற்பூரம் வாங்கிட்டு வா, சத்தியம் பண்றேன், நான் தான்பா நரேந்திரன். ஐ ஆம் ஏ லீடிங் கிரிமினல் லாயர் வித் 30 இயர்ஸ் பிராக்டிஸ். ரிலாக்ஸேஷனுக்கு தாமா இதெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கிறேன். சார், அப்ப அந்த நரேந்திரன் என்னோட புனைப்பெயர். சார், இது உங்க முதல் நாவலா? என்ன கேட்டா? 301வது நாவல், 300 எழுதி பரணையில போட்டிருக்கேன், வெளியில சொல்லிடாத, பப்ளிஷர்ஸ் எல்லாம் வந்து உசர வாங்கிடுவாங்க. சார், இந்த அவார்டு வாங்கின நாவலுக்கு அப்புறம் பேர் ஏதாவது எழுதுறீங்களா? புதுசா ஒன்னு எழுதிட்டு இருக்கேன், அது வாட்டுக்கு போயிட்டு இருக்கு. பேர் என்ன சார்? பேரு சந்திரசேகர், BABL. ஐயோ, அது இல்ல சார், நாவலோட பேரு. ஆசை வந்துருச்சு பாத்தியா, அதாவது வானத்தில் பறக்கும் வாத்து. என்ன தீம் சார்? அதாவது தாலி கட்டின புருஷனை பொண்டாட்டி கிள்றா, கொல்றா. சார், இந்த கதைக்கும் தலைப்புக்கும் சம்பந்தமே இல்லையே. அங்கதான் பொடி வச்சு எழுதுறேன், படிச்சா தெரியும். முதல்ல புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வாத்து வாங்குறது தான் சண்டையே ஸ்டார்ட் ஆகுது. வாத்தா வாழ்க்கையான்னு கொண்டு போறேன் கதையை. சார், உங்களுக்கு பிடிச்ச எழுத்தாளர் ராஜா தேசிங்க? சார், அப்படி ஒரு எழுத்தாளரே இல்லையே. எழுதவே வேண்டியது இல்லையே. ராணி பத்மினியை எப்படி குதிரையில வச்சு அவர் தூக்கிட்டு போனாரு, அத மாதிரி வாத்தா வாழ்க்கையான்னு நான் கொண்டு போயிட்டு இருக்கேன். சார், என்னோட வாழ்க்கையில இப்படி ஒரு எழுத்தாளரை பார்த்ததே இல்ல. இனிமேல நீ பார்க்க முடியாது. நான் வரேன் சார். அடிக்கடி வா. இல்ல வேண்டாம். அதுவா இஷ்டம். அட, என்ன அவனோட பெரிய வம்பா இருக்குது. ஊர்ல இருக்க முக்கால்வாசி பேர் ராம் நரேந்திர யாரு, ராம் நரேந்திர யாருன்னு ஏன் வாங்குறான்? அந்த கதை எழுதுனது நீ தான் சொல்லிட போற. வக்கீல் சார், அப்படி எதுவும் போயிடாதீங்க. ஏன், நான் நிம்மதியா இருக்க வேணாமா? உன் செக்ரட்டரியா? ஐ ஆம் ஏ லீடிங் கிரிமினல் லாயர் மேன்.
நான் விளையாட்டா எழுந்த புக்கை நீங்க யார கேட்டு பப்ளிஷ் பண்ணீங்க? அந்த பரதேசி வாடந்தாயா பப்ளிஷ் பண்ண சொன்னா, அவன் வாங்கி படிச்சு பார்த்தானா ஆஹா ஓஹோன்னு சொன்னான். சரிதான், நானும் வாங்கி படிச்சு பார்த்தேன், எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால பப்ளிஷ் பண்ண சொன்னேன். ஏப்பா இதுல உனக்கு என்ன நஷ்டம்? அவார்டு ஒரு பக்கம், ரிவார்டு ஒரு பக்கம், இத எவன் எழுதுனா எவன் எழுதுனான்னு அவன் முடிய பிச்சுக்கிறானே. வக்கீல் சார், ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். இந்த அமைதியான சூழ்நிலையில நான் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கேன், அதை மட்டும் கெடுத்துறாதீங்க. நான் இங்க இருக்கிறத யார்கிட்டயும் சொல்ல வேணாம். ஏற்கனவே உன்னை கிறுக்கேன்னு எனக்கு தெரியும், ஆனா நீ எந்த கேட்டகரின்னு எனக்கு தெரியலப்பா. அது உங்களுக்கு புரியாது, நீங்க கிளம்புறீங்களா? வேற என்ன, இங்கேயேவா இருப்பேன்? உன்ன மாதிரி கைதியா? நான் வந்து கிரிமினல் லாயர். அது போட்டோம், நீ எழுதுனியே அதுக்கு ராயல்டி குவியுது, அந்த பணத்தை என்ன பண்றது? அது ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமத்துக்கு எழுதி வச்சிருங்க. வெளியில வந்தா நீ அனாதை ஆயிடுவியே. நான் சொல்றபடி கேளு, மனசுல தோணுறதெல்லாம் எழுதிக்கிட்டே இரு, நான் அதை காசாகிட்டே வர்றேன். பின்னால நீ வந்தீன்னா சத்தத்தையே காணும். இந்த மீசை இன்னும் கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா அப்படியே இழுத்து முடிச்சு போட்டலாமே. அடப்பாவி, அவன் மீசையை முறுக்குவான், இவன் எவன் மீசையுள்ள முறுக்கிட்டு இருக்கான். இவனை திருத்தவே முடியாது. குட் மார்னிங். குட் மார்னிங். என்ன ட்ரிம்மா ட்ரெஸ் பண்ணிட்டு எங்க போற விட்ட? இன்னைக்கு நானும் உங்க கூட கோர்ட்டுக்கு வர போறேனே. கோர்ட்டுக்கு வந்து நீ என்ன பண்ண போற? பரவல் முடியறதுக்குள்ள ரெண்டு நாவல் எழுதினாலும் பிரயோஜனம். நாவல் நான் எங்க எழுத விடுற? அந்த அனிதா பொண்ணு எப்ப பார்த்தாலும் இங்க வந்துட்டு இதை சொல்லு அதை சொல்லுன்னு என்ன எங்கு போடாம கழுத்த இருக்கிற. அடப்பாவி, இதுக்காகவா கோர்ட்டுக்கு வர போற? இந்த பாரு, இந்த வயசுல நாம அனுபவிக்கலன்னு பின்னால சொல்லு விடப்படாது. நீ என்ன சொல்ற? நான் உங்க கூட சேர்ந்து நீ உங்களை மாதிரி சொல்லு விட மாட்டேன்னு சொல்லுவேன். நீ சொல்லு கேசுதான், வா சொல்லு கேஸ். நரேந்திரா, நான் அப்படி இங்கே இருக்கேன், நீங்க உள்ள போய் வேலையை பாருங்க. இன்னைக்கு ஒரு மர்டர் கேஸ், ரெண்டு மூணு பேரை கிராஸ் எக்ஸாமின் பண்ண வேண்டி இருக்கும். அதுல ஒருத்தன் செவுடு, கேட்ட கேள்வியே திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருப்பேன், டைம் ஆகும். வக்கீலியா, வக்கீலியா, வணக்கங்க. ஏண்டா இந்த மரண கேஸ்ல செத்தது நீ தானே? ஐயோ, வந்து நான் இல்லைங்க, என் தம்பிங்க. அட கேட்டு மூதேவிங்களா, அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா இருந்து எனக்கு கன்ஃபியூஷன். சட்டப்படி இந்த கேஸ் ஜெயிக்காது, நான் தான் ரப்பரா இழுக்கணும். எப்படியோ காப்பாத்தான போதும். ஃபீஸ் கொடுத்துட்டியா? அன்னைக்கே கரெக்டா கொடுத்துட்டுங்க. பின்னால வா. சரிங்க. அப்ப ஒரு வாரம் உங்கள யாராவது உள்ள போய் இருக்க முடியுமா? பரவாயில்ல, தள்ளி போட முடியாதுங்க, அதுக்குள்ளே நீங்க நடத்துங்க. நான் இருக்கணும்னு அவசியம் இல்ல, என் நாவலுக்கு விழா நடத்துங்க, எனக்கு வேண்டாம். நோனோ, இந்த விழாவுடைய கதாநாயகனே நீங்க தான் சார். நீங்க வந்தாதான் இந்த விழாவே களைகட்டும். அப்ப ஒண்ணு பண்ணிடுவோம், மினிஸ்டர் இன்னைக்கே போய் பார்த்து 11ஆம் தேதிக்குள்ள ஒரு டேட்டா பிக்ஸ் பண்ணிடுவோம். எனக்காக ரொம்ப ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம், எப்படி நடக்குதோ நடக்கட்டும். என்ன சார் சொல்றீங்க? பின்ன என்னங்க, மந்திரிய பார்த்து ஆக வேண்டிய காரியத்தை செய்யுங்க. ஓடுங்க, புறப்படுங்க, புறப்படுங்க. என்னப்பா ரொம்ப டீப்பா எழுதுற? என்ன எழுதுற? கவிதை எழுதிட்டு இருக்கேன். கவிதையா? நானும் தான் எழுதுவேன். நீங்க கவிதை எழுதுவீங்களா? என்ன கவிதை எழுதிருக்கீங்க? சிந்து நதியின் மிசை நிலவினிலே. இந்த கவிதை நீங்க எழுதுனீங்களா? வெளியே போய் சொல்லாதீங்க, உதப்பான். எதுக்கு உதப்பான்? பள்ளிக்கூடத்துல வாத்தியார் சொல்ல சொல்ல நான் எழுதுனேன், எதுக்கு உதப்பானா? எதுக்கு உதப்பான்னு கணக்கே கிடையாதா? இதை விட பெட்டர் எழுது பாப்போம். ஏதாவது கலாட்ட பண்ணலாம், தூக்க வராத. நான் கொஞ்சம் அவசரமா வெளியே போனோம். இந்த பாரு, விளையாடுறியா? நீ வந்து பரவல்ல வெளியில வந்திருக்கிற கைதி, என் கஸ்டடியில இருக்க. உன்னை நான் தனியா அனுப்பிச்சுட்டு மடியில நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கணுமா? நானும் உன்னோட வருவேன். நீங்க அங்க வரக்கூடாது சார், வந்தீங்கன்னா காரியமே கெட்டு போயிடும். என்னால ஒண்ணு கெடாது, கண்டிப்பா நான் வருவேன். வந்து தொலைங்க. என்ன இப்படி சலிச்சுக்கிறான்? ஆமா, இப்ப நாம எங்க போறோம்? என்ன நான் கேக்குறேன், பதில் பேசாம வந்துகிட்டே இருக்கிற. தேவராஜோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு. அங்க ராத்திரியில என்ன நடக்குதுன்னு நான் பாக்கணும். ரொம்ப அவசியம்தான். உனக்கு உசிர் மேல ஆசை இருந்தா முதல்ல வண்டிய திருப்பு. எனக்கு உயிர் மேல ஆசை இல்ல. எனக்கு உயிர் மேல ஆசை இருக்க, திருப்பு. இதுக்கு தான் அப்பவே படிச்சு படிச்சு சொன்னேன், கூட வராதீங்கன்னு. கேட்டிங்களா? இப்ப என்ன மொழி போச்சு? வண்டிய ஓரமா நிறுத்த. இறங்குங்க. இதுக்குதான் உங்க சைஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு வண்டி வாங்கிக்கணும். போயிட்டு வந்துடுறேன். சீக்கிர வாயா, பேய் பிசாசுன்றாங்க, பயமா இருக்கு. வக்கீல் சார், என்னாச்சு? எப்படி உங்களுக்கு இப்படி அடிபட்டுச்சு? ஐயோ, அதையா கேக்குற? மூணு குத்து, 7 அடி,
நாலு உத சொல்லக்கூடாத இடத்துல எல்லாம் அடிச்சானுங்கப்பா. இன்னொன்னு சொன்னானுங்க பாரு, நான் எங்க அம்மாவுக்கு இல்லீகலா பிறந்தவனா, அதையும் லோக்கல் லாங்குவேஜ்ல சொல்றானுங்கப்பா. யாரு யாரு இப்படி எல்லாம் செஞ்சது? அட, அடிக்கிறவன் அட்ரஸ் கொடுத்துட்டு அடிக்கிறான். எது எப்படி இருந்தாலும் நாளைக்கு உன் அவார்டு ஃபங்க்ஷனுக்கு நான் வந்துடுறேன்.